12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு இன்று தொடக்கம். 837,000 பேர் தேர்வெழுத ஏற்பாடு. வழிகாட்டு நெறிமுறைகள் வெளியீடு. தமிழ்நாட்டின் பல்வேறு ஊர்களிலும் வெளுத்து வாங்கியது மழை. வெப்பம் சற்று தணிந்ததால் மக்கள் மகிழ்ச்சி. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் சூறைக்காற்றுடன் பெய்த ஆலங்கட்டி மழையால் மாங்காய்கள் உதிர்ந்து சேதம். பரமத்தி வேலூர் அருகே பப்பாளி வாழை மரங்கள் சாய்ந்ததில் விவசாயிகளுக்கு இழப்பு. தெற்கு அந்தமான் பகுதியில் நாளை உருவாகிறது காற்றழுத்த தாழ்வு பகுதி. தமிழ்நாட்டில் 4 நாட்களுக்கு மழை நீடிக்கும் என வானிலை மையம் தகவல். வெயில் வாட்டி வதைத்த டெல்லியை குளிர்வித்த ஆலங்கட்டி மழை. கர்நாடகத்தில் சூறைக்காற்றுடன் பெய்த மழையால் மரங்கள் முறிந்து விழுந்தன. பிரான்ஸ் சென்ற பிரதமர் நரேந்திர மோடிக்கு உற்சாக வரவேற்பு. 5 நாட்டு தலைவர்களுடன் சந்திப்பு. அதிபர் இமானுவேல் மெக்ரானுடன் முக்கிய ஆலோசனை. நீட் தேர்வில் விலக்கு கோரும் தமிழ்நாடு அரசின் மசோதாவை ஒன்றிய அரசுக்கு அனுப்பினார் ஆளுநர். ஆளுநரின் செயலாளர் தொலைபேசி வாயிலாக தெரிவித்ததாக பேரவையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவிப்பு. திமுக ஆன்மீகத்திற்கு எதிரான கட்சி என திட்டமிட்டு அவதூறு பரப்பப்படுவதாக பேரவையில் முதலமைச்சர் குற்றச்சாட்டு. பெரியார் அண்ணா கலைஞர் வழியிலான திராவிட மாடல் ஆட்சி யாருக்கும் அஞ்சாது என்றும் சூளுரை. ஆதீனத்தை பள்ளக்கில் சுமந்து செல்லும் பட்டின பிரவேசம் நிகழ்வுக்கு தலைவர்கள் பலரும் எதிர்ப்பு. நீதிமன்ற தீர்ப்பை ஒட்டியே தடை என விளக்கம். அரசின் கொள்கை முடிவுகளை மீறி செயல்பட்டால் நடவடிக்கை. மருத்துவக் கல்லூரிகளுக்கு அரசு எச்சரிக்கை. பேரறிவாளன் விடுதலை விவகாரத்தில் ஒன்றிய அரசின் செயல்பாடு பற்றி உச்சநீதிமன்றம் மீண்டும் அதிருப்தி. ஒன்றிய அரசு முடிவு எடுக்காவிட்டால் நாங்களே முடிவு செய்வோம் என நீதிபதிகள் அறிவிப்பு. குறுகிய கால கடன்களுக்கான வட்டி விகிதத்தை 0.40% உயர்த்தியது ரிசர்வ் வங்கி. RBI அறிவிப்பால் வீடு வாகன கடன்களுக்கான வட்டி விகிதம் உயர்கிறது. இலங்கைக்கு தமிழ்நாடு அரசு அறிவித்த உதவியால் நெகிழ்ச்சி அடைவதாக கொழும்பு MP மனோ கணேசன் உருக்கம். தொப்புள் கொடி உறவால் நேசக்கரம் நீட்டுவதாக இலங்கை நாடாளுமன்றத்தில் பாராட்டு. சென்னை ராயப்பேட்டை போதை மறுவாழ்வு மையத்திற்கு சீல் வைப்பு. சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்ட நோயாளி கொல்லப்பட்டதை அடுத்து நடவடிக்கை. விசாரணை கைதி விக்னேஷ் உடலில் 13 இடங்களில் காயம் இருந்ததாக உடற்கூறாய்வு அறிக்கையில் தகவல். லத்தியால் தாக்கியதற்கான காயங்கள் இருந்ததாகவும் அறிக்கை. நூல் விலை உயர்வை கண்டித்து 15 நாட்களுக்கு நூல் கொள்முதல் நிறுத்தப்படும் என ஜவுளி உற்பத்தியாளர்கள் அறிவிப்பு. வரும் 16ஆம் தேதி முதல் 21ஆம் தேதி வரை உற்பத்தி நிறுத்த போராட்டம். தேசிய கைவினை கண்காட்சியில் உதகை தோடர் இன பெண்களின் கைவினை பொருட்களுக்கு முதல் பரிசு. தமிழகத்திற்கு பெருமை சேர்த்துள்ளதாக பலரும் பாராட்டு. கோவையில் இரிடியம் வாங்க வந்தவரிடம் 30 லட்சம் ரூபாயை கொள்ளையடித்து நாடகம். கார் ஓட்டுநர் உட்பட 3 போலீசார் கைது செய்து விசாரணை. ஆண்டிப்பட்டி அருகே ஒருவருக்கு ஒருவர் துடைப்பத்தால் அடித்து வினோத வழிபாடு. மாமன் மைத்துனர் உறவு வலுப்பெற ஒருவருக்கொருவர் தாக்குதல். கேரள மாநிலம் மலப்புரத்தில் கட்டுப்பாட்டை இழந்த பேருந்து வீட்டிற்குள் புகுந்ததால் பரபரப்பு. பதர் வைக்கும் சிசிடிவி காட்சிகள் வெளியீடு.
உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.